எல்லாருக்கும் வணக்கம். நான் உங்கள் அனிதா பேசுகிறேன். ஹோப் யூ ஆல் ஆர் டூயிங் குட். ஸோ இந்த வீடியோ எதுக்காக அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்ம சேனலுடைய ஃபஸ்ட் கேமரா வீடியோ எடுக்காங்க. ரொம்ப ஹாப்பியாக இருக்குது. நிறைய பேர் வந்து விஷ் பண்ணியிருந்தீங்க, எல்லாருக்குமே ரொம்ப தேங்க்ஸ். அண்ட் இந்த வீடியோ எதுக்காக அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இதில் எந்த கண்டென்ட்டும் இல்லை, எதுவுமே இல்லைங்க. ஜஸ்ட் வந்து ஒரு அப்டேட் வீடியோ தான். என்ன அப்டேட்னு பார்த்தீங்கன்னா, அதாங்க நம்ம கேமரா வாங்கிட்டு இல்லையா. ஸோ இதுக்கு மேலே எல்லாமே ப்ராப்பராக வந்துட்டு நம்ம கேமராவில் பண்ணலாம் அப்படின்ற ஒரு ஐடியாவில் இருக்கேன். அதுவும் இல்லாமல் ஃபஸ்ட்டு நம்ம நிறைய பேர் கம்ப்ளைண்ட் வந்துட்டே தான் இருந்துச்சு, நீங்கள் ஃபஸ்ட்டு மாதிரி வீடியோ பண்ணுறதில்ல, அப்புறம் வந்து கொஞ்சம் குண்டாயிட்டீங்க, அதுக்கப்புறம் இன்னும் ப்ளா 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 நிறைய வந்துகிட்டே இருக்குங்க. அதனால் வந்து என்னென்னா ஃபிக்ஸ் பண்ணிவிட்டு, ஓகே நம்ம வந்து கேமரா வாங்கிட்டு நல்லா வீடியோ பண்ணலாம் அப்படின்ற ஒரு தாட்டில் இருந்தேன். அது வந்து ரொம்ப டிலே ஆகிடுச்சு. என்னென்னா வீட்டிலலாம் கேட்க முடியாதுங்க, ஏன்னா நம்ம பண்ணுற ஏதாவது ஒரு இன்வெஸ்ட்மெண்ட் வந்து நம்ம பண்ணுறதா இருக்கணும் அப்படின்னு நான் நினச்சேன். அண்ட் ஒன் மோர் திங், வந்து வீட்டில் அப்பா அம்மாட்டி கேட்டு அவங்க வந்து ஏதோ ஒரு நம்மளை வந்து சின்ன வயசுலேருந்து படிக்க வைக்கிறாங்க, இதெல்லாம் வேறு. பட் இந்த மாதிரி நான் வந்து ஒரு என்டர்டெயின்மெண்ட் பர்பஸ்க்காக வந்து அவங்கள கஷ்டப்படுத்தி வாங்கி கொடுங்க அப்படின்னு கேட்குற அளவுக்கு வந்து எனக்கு வந்து தோணலை, எதுக்கு அவங்கள கஷ்டப்படுத்திட்டு அப்படின்றதுனால வந்து நான் அதை பற்றி எதுவுமே சொல்லலை. ஸோ ரொம்ப நாள் ஆச்சு, நம்மளே காசுலாம் சேர்த்து வச்சு கேமரா வாங்கியாச்சு ஃபைனலாக. ஸோ இந்த வீடியோ ஃபுல்லாக வந்து அப்டேட் பண்ணணும் அப்படின்றதுக்காகவும், நம்ம யூடியூப் சேனல் வந்து யாராவது ஃபாலோ பண்ணாமல் இருந்தீங்கன்னா மறக்காமல் ஃபாலோ பண்ணிக்கோங்க. கண்டிப்பாக இதுக்கு மேலே வந்து நல்ல சாட்டிஸ்ஃபேக்ஷனான வீடியோ கொடுக்க நான் ட்ரை பண்ணுறேன். அண்ட் நம்ம வந்து கேமராவில் குவாலிட்டியாக பண்ணணும் அப்படின்ற ஒரு தாட்டோட வந்து வாங்கியாச்சுங்க. ஸோ இதுக்கு மேலே வந்து எல்லாமே நல்லதாக பண்ணணும் அப்படின்றது தான். அண்ட் ஒன் மோர் திங் என்னென்னா, இதனால் வந்து ரொம்ப பேர் வந்து சொல்கிறது என்னென்னா, நீங்கள் வந்து வீடியோ குவாலிட்டி இல்லை, ஒன் திங் ஆடியோவும் வந்து ப்ராப்பராக கேட்கறதில்ல அப்படின்னு சொல்லிட்டு இருந்தீங்க. சோனி மைக் வாங்கியிருக்கேன். ஸோ அந்த மைக் வாங்குறதுக்கு நான் பட்ட கஷ்டம் எனக்கு தான் தெரியும். என்ன அப்படின்னா வந்து ஜென்ரலாக நார்மலாக வந்து ஏதோ ஒரு மைக், நல்ல மைக் வந்து ப்ளூடூத் கனெக்ஷன் இல்லாமல் வாங்கலாம், ஒயர்லெஸ் கனெக்ஷன் இல்லாமல் வாங்கலான்னு நான் பார்த்தேன். அது வந்து டீசெண்டான ப்ரைஸ், 1500, 2000, 3000 நல்ல கேமராஸ்லாம் இருந்தது, அதெல்லாம் ஓகே தான். பட் இந்த மாதிரி வாங்கணும் தான் ரொம்ப ஆசை. அதுலேயும் சோனி இல்லைன்னா டிஜிஐ, அப்புறம் இன்னும் வந்து ராட்ல இந்த மாதிரிலாம் பார்த்தேங்க, அது எல்லாமே 25,000 இருந்துச்சு. மைக்குக்கு அவ்வளோ போகிற அளவுக்கு என்கிட்ட வசதி இல்லாத காரணத்தினால நான் வந்து மைக்கும் வாங்காமல் இருந்தேன். ஸோ ஐ ஹோப் இந்த வீடியோ உங்களுக்கு டெஃபினட்டாக நல்லா கிளியராக இருக்கும்னு நினைக்கிறேன். ஏன் அப்படின்னா நான் வந்து மைக்கில் தான் பேசிகிட்டு இருக்கேன். ஸோ இதுக்கு மேலே ஆடியோவும் குவாலிட்டியாக இருக்கும், எந்த பிரச்சனையும் இல்லை. நம்புங்க, சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கண்டிப்பாக மறக்காமல் எல்லாருக்குமே சொல்லுங்கள் இந்த விஷயத்தை, உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அவர் உங்களுக்கு தெரிஞ்சவங்க என்ன யாராவது ஃபாலோ பண்ணிகிட்டு இருப்பாங்க, இல்லை என்ன ஃபாலோ பண்ணுறவங்க உங்களுக்கு யாராவது தெரிஞ்சவங்க இருப்பாங்க, அந்த மாதிரி உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் சர்க்கிளில் இன்னும் ஓகே அப்படின்னு தெரிஞ்சவங்க எல்லாருக்குமே வந்து இந்த வீடியோ ஷேர் பண்ணுங்கள், நம்மளும் வந்து அப்டேட் ஆகும். ஸோ எனக்கு ரீசெண்ட் டைமில் தான் தெரிஞ்சிச்சு நம்மளும் வந்து அப்டேட் ஆகிட்டே இருக்கணும். ஏன்னா நான் வந்து கரெக்டாக சொல்லணும்னா, எனக்கு வந்து இந்த மீடியா ஃபீல்டு அதெல்லாம் வந்து ஒரு ஆசையே இல்லை. ஆசை இல்லை இந்த சென்ஸ் எப்படி சொல்கிறதுனா, ஓகே கிடைச்சா ஓகே, கிடைக்கலன்னா வந்து நான் சின்ன வயசுலேருந்து பிறந்த இதே எய்மாக வச்சுட்டு எப்படியாவது போயினும் அந்த மாதிரி தாட்டில் நான் வரல. ஸோ இந்த டைம் எப்படி, இந்த சுச்சுவேஷன் எப்படி இருக்கோ அதில் நம்ம பண்ணிவிட்டு நம்ம ஹாப்பியாக இருக்கலாம் அப்படின்றது தான். பட் என்னென்னா, நம்மளை அத்தனை பேர் ஃபாலோ பண்ணுறாங்க, ஏதோ ஒரு ரீசன் தான், ஏதோ ஒரு சின்ன ரீசன் இருக்கும் இல்லையா நம்மளை வந்து ஃபாலோ பண்ணுறதுக்கு. நிறைய பேர் கழுவி ஊத்துறாங்க, அதெல்லாம் பிரச்சனை இல்லை, எல்லாம் கமெண்ட் பண்ணுறாங்க. நானும் எனக்கு தெரிஞ்ச ஒரு நல்ல கமெண்ட் நான் எனக்கு பார்த்ததே இல்லைங்க, ரொம்ப ரேராக தான். ஆனால் எங்கே பார்த்தாலும் எனக்கு உங்களை பிடிக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க, அதுதான் எப்படின்னு தெரியல. பட் கமெண்ட் பண்ணுறவங்க எல்லாம் ஒரு செட் ஆஃப் குரூப்பாக இருப்பாங்கன்னு நினைக்கிறேன். பிடிக்காதவங்க, நம்மளுக்கும் நிறைய பேர் பிடிக்காது, ஒரு சில பேர் பார்த்தாலே பிடிக்காது, ஒரு சில பேர் எவ்வளோ பழகுனாலும் பிடிக்காது, அந்த மாதிரிலாம் இருக்காங்க. ஸோ அந்த கேட்டகரியில் நானும் நிறைய பேருக்கு இருக்கேன் அப்படின்றது வந்து ஓகே தான். ஏன்னா அது ஜென்ரலாக இருக்கும், அது ஹியூமன் சைக்காலஜி, ஹியூமன் திங், அது கண்டிப்பாக இருக்கும். ஸோ அது பிரச்சனை இல்லை. பட் நம்மளை ஃபாலோ பண்ணுறவங்களுக்கு நம்ம ஏதாவது ஒன்று பண்ணணும் இல்லையா, அட்லீஸ்ட் நீட்டாக கொடுக்குறது தான். நம்ம என்ன யூடியூப்பில் வந்து ஒரு 1.5 lakh மெம்பர்ஸ் ஃபாலோ பண்ணுறீங்க, அப்புறம் இன்ஸ்டாவில் வந்து ஒரு 5 lakhs ஃபாலோவிங் இருக்குது. ஸோ அந்த 5 lakhs அப்படின்றது அட்லீஸ்ட் அதில் என்னை பார்க்குற ஒரு 1000 பேராக இருந்தால் கூட அவங்களுக்கு வந்து சாட்டிஸ்ஃபேக்ஷன் இருக்கா அப்படின்னு நான் திங்க் பண்ணுறதே ரொம்ப ரியலைஸ் பண்ணி ஓகே அப்படின்றதால தான் வந்து ரொம்ப கஷ்டப்பட்டு கேமரா வாங்கியாச்சுங்க. ரொம்ப வளர்ந்து நம்ம பேச விரும்பலை, நம்ம வந்து கேமரா வாங்கிட்டோம். இந்த வீடியோ கேமராவில் தான் பண்ணிகிட்ருக்கோம். ஸோ
டெஃபினட்டாக வந்து கிளியராக நீட்டாக வரும் இதுக்கு மேலே. அண்ட் நான் இப்போ வந்து அனிதா ஷார்ட்ஸ் அப்படின்னு ஒரு சேனல் ஒன்று ஓப்பன் பண்ணியிருக்கேன். ஸோ கண்டிப்பாக போய் அந்த சேனல்லையும் பாருங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. ஸோ அந்த சேனலில் எப்படி இருக்கும்னா வந்து ரொம்ப நம்ம வந்து ஒரு ஃபுல் வ்ளாகாக பார்க்கணுன்னு ஒரு சில பேர் ஆசைப்படுவாங்க, ஒரு சில பேர் என்ன கண்டென்ட்டை மட்டும் சொல் அப்படின்னு ஆசைப்படுவீங்க இல்லையா. ஸோ அவங்களுக்காக வந்து ஒரு சின்ன கண்டென்ட்டு, ஐ மீன் நம்ம என்ன தான் பண்ணுறோம், ஒரு பெருசாக போடுறத ஷார்ட்டாகவும் போடலாம் அப்படின்றதுக்காக தனியாக ஒரு சேனல் ஆரம்பிச்சிருக்கேன். ஸோ அந்த சேனல்லையும் நீங்கள் மறக்காமல் பாருங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. யாராவது இந்த வீடியோ பார்த்துட்டு அந்த சேனலுக்கும் ஓகே அப்படின்னு தோணுச்சுன்னா நீங்கள் அதுவும் இல்லாமல் எனக்கு இன்னொன்று என்னென்னா, உங்களுக்கு ஏதாவது எந்த மாதிரி வீடியோஸ் போடணுன்னு சொல்லுங்கள். நான் வந்து ஒர்க் பண்ணிகிட்ருக்கேன் ஃபஸ்ட் திங். ஸோ படித்து முடித்தாச்சு, இதுக்கு மேலே ஒர்க் பண்ணணுன்ற ஒரு தாட்டில் ஒர்க்கும் பண்ணிவிட்டு இதையும் பண்ணிகிட்ருக்கனால என்னால் வந்து ரெண்டையும் மேனேஜ் பண்ணிவிட்டு கரெக்டாக இத்தனை நாள் வீடியோ போட முடியல. வீடியோ போடணும் அப்படின்றது மைண்டில் இருக்குது, எனக்கு உங்களை வந்து என்டர்டெயின் பண்ணணுன்ற ஆசையும் இருக்குது. ஸோ நான் என்ன பண்ணாலும் நான் பண்ணிகிட்டே தான் இருப்பேன். அதை நீங்கள் அக்செப்ட் பண்ணிக்கிட்டால் தான் நான் வந்து இன்னும் இன்னும் ஒரு பூஸ்டப் ஆகிட்டு ஓகே போகிறது உண்மையாகவே பிடிச்சிருக்கு அப்படின்னு சொல்லி நான் போட முடியும். உங்களுக்கே பிடிக்காதப்ப நான் பண்ணுறதே வேஸ்ட் இல்லையா. ஸோ பிடிக்குதா இல்லையா அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் கண்டிப்பாக சொல்லுங்கள், எப்படி இருக்குதுன்னு சொல்லி கமெண்டில் சொல்லுங்கள். நான் வந்து கமெண்ட்ஸ்லாம் ஃபாலோ பண்ணலான்னு இருக்கேன். ஸோ கமெண்ட் பண்ணுங்கள், நல்லா இருக்குன்னு தோணுச்சுன்னா கண்டிப்பாக ஷேர் பண்ணுங்கள். ஒரு நல்ல விஷயம் சொல்கிறோம் அப்படின்னு தோணுச்சுன்னா கண்டிப்பாக ஷேர் பண்ணுங்கள். ஸோ அவ்வளோதாங்க நான் சொல்லணும்னு நினச்சது. இந்த வீடியோ வந்து உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நான் நம்புகிறேன். ஹோப் யூ ஆல் ஆர் லைக் திஸ் வீடியோ. ஸோ நெக்ஸ்ட் வீடியோவில் நம்ம மீட் பண்ணலாம். அது வரைக்கும் நான் உங்ககிட்ட இருந்து மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு போங்க.